நான் மன்னிக்கின்றேன் என்ற ஃபீலே இல்லாமல் மன்னிப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்போட ஒரு முக்கியமான தெய்வீக லட்சணமாக சமை என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அத்தியாயம் 16 மூன்றாவது ஸ்லோகத்துல சிம்பிளா ஒரே வரியில என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, பொறுமையின் சிகரமாக இருப்பவன் அவனுக்கே தெரியாம மன்னிச்சுட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஏன்னா அவனுக்கு வலிக்கவே இல்லை, இல்லை எவனாவது தப்பு பண்ணா எனக்கு வலிக்கவே இல்லை, இல்லை வலிச்சாதானே நான் அவனை மன்னிக்கிறதுன்ற ஃபீலே வரும். எனக்கு வலியே ஏற்படலை அப்படின்னு சொன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா நான் அவனை குற்றமாவே பார்க்கலன்னு அர்த்தம், அப்ப குறையாவே பார்க்கலன்னு அர்த்தம், அப்ப மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம். இந்த ரீதியில் அவருடைய பதில் அமைஞ்சிருக்கு. தேகமானது மயிர்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருந்தும் அப்படி தாங்கிக் கொண்டிருப்பதை அறியாதது போல. அதாவது பொறுமை உள்ளவனால் மட்டும்தான் மன்னிக்க முடியும். இவருடைய பாயிண்டே என்னன்னா, பொறுமைக்கு மிகப்பெரிய தெளிவா எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருப்பாருன்னா, என்னதான் அடிச்சாலும் தாங்கும் சக்தி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எவ்வளவு கஷ்டங்கள் இந்த மனிதர்களிடத்திலிருந்து வர்றது, கர்மால இருந்து வர்றது, ஒட்டு மொத்தமா எல்லா கஷ்டமும் சேர்ந்து ஒரு சேர வந்து தாக்கினாலும் அவன் வந்து இவ்வளவு கொஞ்சோண்டு கூட கஷ்டப்படாம ஒருத்தன் இருந்தான்னா அவன் பொறுமைசாலின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரா? அவனால மட்டும்தானே மன்னிக்க முடியுங்க? மன்னிப்புங்கிற ஃபீலே அவனுக்கு இருக்காது இல்லை. ஏன்னா அவர் யாரையுமே குற்றமாவே பார்க்க மாட்டானே, எல்லாத்தையுமே அவன் டேக்கிட் ஈஸியா எடுத்துக்கிட்டு இருக்கானே, அவன் கஷ்டமே படலையே. இப்ப கஷ்டப்படுபவன் தான் நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு ஒரு கேள்வியே வருது, சரியா? இப்ப நான் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட் இங்க மென்ஷன் பண்ணிருக்காரு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தேகம் ஃபுல்லா மயிர்கள் நேத்து, மயிர்கள்னா முடிகள் இருக்கு அப்படிங்கிறத, அதை தாங்கிட்டு இருக்குன்ற ஃபீலிங்ல கஷ்டப்பட்டுகிட்டா இருக்கு அந்த பாடி, அது இருக்கிறதே தெரியல. அதே மாதிரி பொறுமை படைத்தவன் ஆனவர்களுக்குள்ளும் சிறந்தவனாக அப்படி தான் இருப்பதாக எண்ணி கர்வம் அடையாதிருப்பதே சமையாகும். பொறுமை படைத்தவர்களுக்குள் சிறந்தவனாக அப்படி நான் இருக்கேன்ற ஃபீலிங்கும் இல்லாம எவன் இருக்கானோ அவன் வந்து ஷமை அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியில இருக்கான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, சரியா? ஸோ சச்ச ஒரு விஷயம் நம்மளால எப்படி கொண்டு வர முடியும்? ஏன்னா நம்ம குற்றம் பார்த்துட்டாலே இங்க கடகட கடகடன்னு பொங்கி வழிஞ்சிருது. அங்க என்ன கண்ட்ரோலே பண்ண முடியல, நமக்கு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடும், அந்த அளவுக்கு நமக்கு கஷ்டமாயிடுது. அப்ப இவர் சொன்ன அந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது நீ கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் தான் மெயினா வருது. கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? யார் என்ன செஞ்சாலும் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஸோ பூபதி என்ன சொன்ன மாதிரி நீ கர்மா பேசிஸ்ல கொண்டு வரலாம். ஏன்னா அவங்க யாரும் என்ன கஷ்டப்படுத்த முடியாது அன்லஸ் ஐ மை செல்ஃப் வாஸ் டூயிங் சம்திங் ஃபார் மீ. அப்போ ஏதோ நடக்குது, அது கூட நான் ஏற்கனவே பண்ணதுதான் எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூரணமான ஒரு அக்செப்டன்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அது எப்படிப்பா என்னால் முடியும், அவ்வளோ ஈஸி இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னதில் எனக்கு ரெண்டு முக்கியமான பாயிண்ட் பிடிச்சதுன்னு சொன்னேன். ஒன்று வந்து சொல்கிறது மெயினாக இந்த பாயிண்ட் எங்கே மாதிரி மிஸ் பண்ணிட்டேன், அறியாமை, சரியா? ஸோ ப்ளீஸ் நெவர் பாயிண்ட்ஸை குற்றமாக பார்க்காதே. ஹூ எவர் வாட் எவர் தே டூ யூனோ அறியாமையில் பார். அதுதான் பூபதி நான் எக்ஸாம்பிள் சொன்னாங்க, குழந்தை என்ன பண்ணாலும் அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அதை வந்து கிரிமினலாக பார்க்கறது இல்லை, அதை அறியாமையாக பார்க்குறோம். இந்த மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ பெரிய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் உண்மையில் அது சுகம்னு தவறாக புரிஞ்சுட்டு தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது கர்மால அடிவா, கர்மால மட்டும் இல்லை, அவன் பண்ணும்போதே கஷ்டம்தான், பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் கஷ்டம்தான், கர்மால அடி வாங்கும் போதும் கஷ்டம்தான், முழுக்க முழுக்க ஒரு கஷ்டத்தை அவன் சுகம்னு நினைச்சிக்கிட்டு தான் அவன் திருடிட்டு இருக்கான் இல்லையா? அப்போ அது தப்பு தானே, சாரி அது அறியாம தானே, அது அறிவு இருந்தால் அந்த மாதிரி நினைப்பானா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய கிரிமினலாலும் பின் லாடனாகவே இருந்தாலும் நீங்கள் அவை அறியாமையில் இருக்கின்றான் என்று ஒரு குழந்தையை போல் பார்க்க முடிந்தால் கண்டிப்பாக இட் இஸ் ஈஸி டு, ஏன்னா அது ஈஸியாக மனசு ஏற்றுக்கும் இல்லையா? குழந்தை என்ன தப்பு பண்ணாலும் ஈஸியாக ஏற்றுக்கிறதில்ல, அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஏற்றுப்பீங்க. அது அக்செப்டன்ஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மன்னிப்பு கொடுத்த மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்னென்னா, ஞானத்தில் ஸ்டிக்காக இருக்கிறது, ஒரு பிரின்சிபிள் நீ ஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த பிரின்சிபிளும் ட்ரூத்தாக இருந்தது அப்படின்னு சொன்னால் சொல்லவே வேணாங்க. ரெஸ்ட் ஆஃப் த திங் பிகம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை, கிருஷ்ணாபில தான் சொல்ல போகிறேன், சரியா? நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா, கிருஷ்ண உணர்வுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த உலகமும் அந்த கண்ணனே 1000 வேஷங்கள் இங்கே போட்டுக்கொண்டு என்னோடு விளையாட வந்திருக்கின்றார், சரியா? இதுதானே ஃபேக்ட், கிருஷ்ணாபீலில் இதை நம்ம சயின்ஸாகவே நிரூபிச்சிருக்கோம். ஸோ தேர்ஃபோர் இதில் வந்து கன்ஃபியூஷனே வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்னை தவிர நானே கிருஷ்ணன் தான், அது வந்து கொஞ்சம் அப்புறமா ஃபீல் பண்ணிக்கோங்க, இப்போதைக்கு நீங்கள் உன்னை தவிர என்ன வேணால் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா?
இங்க கண்ணனை தவிர எதுவுமே கிடையாதுன்றதுதான் உண்மையான பிரின்சிபிள். அப்ப என்னோட விளையாடி மகிழ்வதற்காக ஆயிரம் ஆயிரம் ரூபங்களிலே என் கண்ணன் வந்திருக்கின்றான் உலகமாய் அப்படிங்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யார் யாரை மன்னிப்பது? Who am I to give a pardon for the God? இறைவனுக்கு மன்னிப்பது அளவுக்கு நான் என்னங்க? Who am I? இல்லையா? ஸோ அந்த ஃபீல் வந்துருங்க. கிருஷ்ண உணர்வு, ப்ளீஸ் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தீஸ் நாலேஜஸ் அண்டால் யாருக்குமே சொல்லணும்னு தோணல. என்ன நடக்கும் ஆக்சுவலா அதுல நான் என்ன சொல்லியிருக்கேன், எவ்வளவு வில்லனாவே வரட்டும், எவ்வளவு தவறு செய்பவனாகவே இருக்கட்டும், அது எல்லாமே நான் மெருகேறுவதற்காக, நான் முன்னேறுவதற்காக, ஞானத்துல வந்து அடுத்த ஸ்டெப் போகிறதுக்காக எனக்கு வைக்கின்ற பரீட்சையாக நீ பார்த்து அதில் நீ உன்னை பரிசோதித்துக் கொண்டு உன் லட்சணங்களை தெரிந்து கொண்டு அடுத்தடுத்து உனது முன்னேற்ற பாதையில் நீ செல்வதற்கு கண்ணன் எனக்காகவே வருகின்றான். அப்ப அங்க முழுக்க முழுக்க வேண்டும் என்று அன்பே உருக்கொண்டவன் அன்பில்லாத வேஷமேற்று வருகின்றான் எனக்காக, என்னை மெருகேற்றுவதற்காக, என்னோடு விளையாடி மகிழ்வதற்காக, எனக்கு ஒரு த்ரில் அண்ட் சேலஞ்சை கொடுக்கறதுக்காக, எனக்கு புதுவிதமான சுவைகளை அள்ளி வழங்குவதற்காக. ஸோ இந்த ஃபீல் வந்து எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மன்னிப்பா அப்படின்னா நான் ஏன் மன்னிக்கணும், யாரை மன்னிக்கணும், இங்க மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பிகாஸ் குற்றம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. நான் என் கண்ணனை மறப்பது மட்டும்தான் குற்றம். இந்த உலக அனைத்தும் இறைவனே என்னோடு விளையாடுகின்றான் என்று அந்த அற்புத புரிதலை மறந்து நான் வாழ்கின்றேன் என்றால் அது குற்றம். குற்றம் யாருக்கு யார் செய்கின்ற குற்றம்? எனக்கு நானே செய்கின்ற குற்றம். இங்கே எனக்கு நான் மட்டுமே இந்த குற்றத்தை செய்து கொண்டிருக்க முடியுமே தவிர வேற யாருக்கும், வேற யாரும் எனக்கு எந்த குற்றமும் செய்துவிட முடியாது. சரியா? அப்போ நீங்க இதை ஃபீல் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கலி நீங்க லவ்க்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். யாரையுமே குற்றமா பார்க்க மாட்டீங்க. ஏனென்றால் கண்கள் கண்ணனை தவிர வேறு எதுவும் காண முடியாத நிலை இந்த உலகம். உன் காதுகளில் ஒழிப்பது அனைத்தும் அவனது குரல்கள். இங்கே பயன் புலன்களால் அனுபவிக்கப்படுவது அவனைத் தவிர வேறு எதுவும் இல்லை என்ற இந்த அற்புத புரிதல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இங்கே எது நடந்தாலும் ஒரு வைராக்கியமாவது எடுத்து பாருங்களேன். மன்னிக்கிறது அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, வார்த்தையே அர்த்தமற்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா என்னை சுத்தி என் உள்ளும் புறமும் எங்கும் இருப்பது என் கண்ணன். சரியா? அவன் அன்றி அணுவும் அசையாது, அவன் அசைப்பது என் மகிழ்ச்சிக்காக மட்டுமே. இந்த அளவுக்கு தத்துவ ஞானம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஞானத்துல நீங்க ஸ்டிக் ஆயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி ஞானம் யாராவது மன்னிக்க முடியுமா? இப்ப நான் கூட சொன்னேன், ஏக்நாத் வந்து சிரஞ்சீவி பத் அப்படிங்கிறதுல வேற லெவல் காட்டமா எழுதியிருக்காரு. ஆனா அவ்வளவு பெருமைசாலி ஏன் அவ்வளவு காட்டமா எழுதினாரு அப்படின்னு சொல்லி பிரின்சிபிள்ல ஸ்டிக்கா இருக்கிறதுக்கு தான் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டா இரு அப்படிங்கிற விஷயத்துல அவர் சொல்லியிருக்காரே தவிர, நீ பிரின்சிபிள்ல ஸ்டிக்கா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணணுங்கிறது தானே பிரின்சிபிளே. அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பெரிய டவுட் எங்க வரும்னா, when someone is disturbing me, how could I give மன்னிப்பு? என்ன ஒருத்தன் வந்து என்னுடைய சுதந்திரத்துக்குள்ள நுழையிறான், என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான், என்னுடைய அன்றாட வேலைகள் எனக்கு பாதிப்படைந்து கொண்டு இருக்கிறது, இப்போ வந்து நான் எப்படி அவனை மன்னிக்கிறது அப்படின்னு சொன்னா அது குற்றம் அல்லவா? அது வந்து தவறாக அந்த இடத்துல கூட எப்படி நான் பார்க்காம இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைஃப் இஸ் அ கேம்னு சொல்லி மண்டையில ஏறலையா? வாழ்க்கையை நம்ம இந்த விளையாட்டுல எதிரணி வீரன் உனக்கு ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது அவனுடைய வேலை, அது அவனுடைய ரோலு. உன்னுடைய ரோலு அதை லவ் மிஸ் பண்ணாம டேக்கிள் பண்றது மட்டும்தான். அங்கே கண்ணன் அன்பு மாறாமல் உன்னோடு விளையாட வந்திருக்கின்றான் என்று புரிந்து கொண்டு நீ அவனோடு அன்பு மாறாமல் விளையாடு. வாழ்க்கைங்கிறதே விளையாட்டு தானே, சும்மா உட்காந்து தூங்கியமா வந்திருக்க. The people has to give some troubles to you. வாழ்க்கைன்னா somebody else has to give some troubles to you. அப்பதான் வாழ்க்கைங்கிற விளையாட்டை விளையாட முடியும். எதிரணியே இல்லைன்னா விளையாட்டு எங்க நடக்கும்? எதிரிகளே இல்லைன்னா வாழ்க்கை எங்க இங்க இனிக்கும்? ஜஸ்ட் இமேஜின் பண்ண வேணாமா? கிருஷ்ண உணர்வில் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். அதுவும் யார், என் கண்ணனே எனக்காக எதிரணிலேருந்து வர்றான்னு ஃபீல் பண்ணிட்டேங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுறத நீங்க டிஸ்டர்ப் ஆகிட்டே இருங்கன்னு நான் சொல்ல வரல. பட் அதை குற்றமாக காணாது. குற்றமா பார்த்தாதானே அதை மன்னிக்கிறதுன்ற வார்த்தைக்கே அர்த்தம் இருக்கு. குற்றமாக காணாமல் உன் சுதந்திரத்தை பேணி பார்ப்பதற்கு நீ என்ன வேணா பண்ணு, பட் வித்வுட் மிஸ்ஸிங் தி லவ், வித்வுட்
ஃபைண்டிங் ஃபால்ட் ஆன் அதர்ஸ். அங்கே ஃபால்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணனா மன்னிப்புன்ற பேச்சு வருது. அங்கே ஃபால்ட்டே ஃபைண்ட் அவுட் பண்ணாம நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. இதை விட கண்ணன் சிம்பிளா என்னங்க சொல்ல முடியும்? இந்த ஒரு சின்ன பிரின்சிபல்ல ஸ்ட்ராங்கா நம்ம நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னா மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் முடியாது. எத்தனை தடவை தவறு பண்ணிட்டு வந்தாலும் நாம் அதை ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருப்போம். பிகாஸ் இட் இஸ் வாட் ஐ அம் ஹியர். அனைத்தையும் ரசிக்க பிறந்தவன் தான். எனக்கு இடையூறு என்றால் அன்பு மாறாமல் என்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உண்டான வேலையை பார்ப்பேனே தவிர எவரையும் குற்றமாக காண முடியாது, காண மாட்டேன். விளைவாக யாரையும் மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ்னு பார்த்தோம். அறியாமையில் இருப்பதாக காணுங்கள், ஆதலால் அனைத்தையும் குழந்தையை போல் ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது அதை விட ஒரு படி மேலங்க. ஆட்டோமேட்டிக் அக்செப்டன்ஸ். இங்கே அறியாமையில் இருப்பதாக நான் அவர்களை காண்பது கூட எனக்குள்ள ஈகோறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. நான் என்னமோ பெரிய அறிவாளி மாதிரி அவங்களை எல்லாம் அறியாமல் இருக்கிற மாதிரி அது கூட வராதுங்க கிருஷ்ணா ஃபீல்ல. ஆஃப்டர் ஆல் இங்கே என்ன தவிர எல்லாருமே இறைவனாக நான் காணுகின்ற அந்த அற்புதமான ஒரு விஷயத்துல வெறும் மாய லீலைக்காக கண்ணன் இப்படியெல்லாம் வருகின்றான்னு பார்த்த பிறகு கண்ணன் அறியாமையில் இருப்பதா அறிவே உருக்கொண்டவன் அவன் அறியாமை வேடமேற்று வந்திருக்கின்றான் என்னோடு. அப்ப அறியாமை என்பது வெறும் வேஷமாகத்தான் நாம் காண்கின்றோமே தவிர அங்கே அறியாமையை கூட உண்மையாக காணவில்லை என்ற அந்த அற்புத உண்மையை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். தெய்வீக லட்சணங்கள் எல்லாம் அந்த கிருஷ்ண உணர்வில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள் வருவதை உணர்ந்து முழுமையான கிருஷ்ண உணர்வில் திளைக்க முற்பட்டால் இந்த மன்னிப்பு என்பது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் என்று சொல்லி நான் பதிலை செய்கிறேன்.